எல்லாத்துக்கும் வணக்கம். ராவணக்கோட்டம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து ஒரு ஸ்கூலுக்கு பேர்ந்து என்ன சொல்லணும்னு நான் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். இந்த படம் நடித்த புதுசில் விக்ரம் சுகுமார் அண்ணங்கிட்ட நடித்தோன்னா அந்த ஒரு படத்தில் நடித்து ஒரு மாணவியாக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஆசிரியரை நம்ம பார்க்க முடியாது. நம்ம நடிப்பு கற்றுக்கணும்னா ஒரு நாள் வந்து விக்ரம் சுகுமார் அண்ணன்ட்ட வந்து நடிப்பு கற்றுக்கிட்டால் போதும், அவ்வளோ சூப்பராக நடிக்கலாம். அந்த ஆசிரியருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா சீரியலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் ஒரு சில டைரக்டர்களை ரொம்ப ஆசிரியராக மதிப்பேன். அதில் வந்து அண்ணன் வந்து ரொம்ப முக்கியமாக இப்போ நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இங்கே ஒரு மனிதரை நான் ரொம்ப அறிமுகப்படுத்தணும், ரொம்ப மனிதநேயம் உள்ள மனிதர் ஏகாதசி அண்ணா, என்னுடைய செல்ல அண்ணா. முதல் முதல்ல வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம் இருக்குது, அவங்களுக்கும் உருவானது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. எந்த உதவி கேட்டாலும் ஒரு மனிதன் வந்து நம்ம உதவி தேடி போகணுன்னு அவசியம் இல்லை, தேடி வந்து உதவி செய்வார் எங்கள் அண்ணன். நான் நடிகர் சங்கத்தில் சேர்கிறதுக்கு முக்கிய காரணமே அண்ணன் தான். அண்ணன் ரொம்ப நன்றி அண்ணா. இந்த இடத்துல அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒவ்வொருத்தரை பற்றியும் கண்டிப்பாக சொல்லணும். கேமரா வேலாலே தம்பியே இப்போ தான் பார்க்குறது, முகத்தையெல்லாம் எப்போவுமே அவங்க எல்லாரும் வச்சு முகத்தை மூடிருப்பாங்க. நீங்கள் தான்றதே எனக்கு இப்போ தான் தெரியுது. ஆயால இத்தனைலாம் நடிச்சிட்டேன். இருந்தாலும் தம்பி, என்னையை மறக்காமல் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றியா. ஒவ்வொருத்தரையும் நம்ம பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். நானும் தம்பியும் வந்து ராவணக்கோட்டம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது உட்காந்து கதை கதையாக பேசுவோம், எப்படி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க போகிறோம், நான் இந்த கஷ்டப்பட்டேன், இதை கஷ்டப்பட்டேன், எப்படி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அக்கா ஓரளவுக்கு இப்போ பல படங்களில் நடிச்சிட்டேயா, அதே மாதிரி நீயும் நடிப்பை, கவலைப்படாத. அப்புறம் வந்து இளவரசன் அண்ணனும் சொல்லணும். இளவரசன் அண்ணனுடைய எல்லா பேச்சுகள் ஸ்பீச் இன்னைக்கு நான் சொல்கிறேன், அது கேட்டு சொல்லியிருக்கணும் இல்லையோ, எல்லாத்தையுமே ரொம்ப நான் கேட்பேன். ஏன்னா ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு தெளிவான உரையாடல் அவருடைய உரையாடல். அதில் வந்து நான் ஒரு பெரிய ரசிகை அண்ணா. அண்ணா ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து சாந்தனு தம்பி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எனக்கு வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல தம்பி கிடச்சிருக்காப்புல, நல்ல கூட பிறந்த தம்பி மாதிரி ஆயிட்டோம். தம்பி கூப்பிட்டோடனே நாங்கள் இருந்து ஓடியாக இருந்துட்டேன். ஏன்னா ஒருத்தர் பழகிற விதம் தான், எங்ககிட்ட காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், அதெல்லாம் ரெண்டாவது, ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பழகிறாவில் அந்த அன்பு தான் நம்மளை எங்கேயும் கட்டி கூட்டிகிட்டு போவோம். இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய வாழ்வியல் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் தீபாக்கா நடிக்கலை, விக்ரம் சுகுமார் அண்ணா என்ன நடிச்சிருக்காவளோ அதை வந்து நான் அப்படியே இமிடியேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 5 நிமிஷம் எனக்கு டைம் தருவியலைனா பேசணுன்ட்டு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கிற விஷயத்த சொல்கிறாவ, எங்கள் தென் மாவட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னையை ரொம்ப தூங்க விடாமல் பண்ணுது. நீங்கள் இதை வந்து ரொம்ப வைரலாக்கணும், இதை பற்றிய கதைகள் கண்டிப்பாக நிறைய வரணும். ஏன்னா சமீபத்தில் தேனி மாவட்டத்தில் ஒரு புருஷன் வந்து ஒரு பொண்டாட்டியை போட்டு இப்படி கையெல்லாம் முறுக்கி அந்த பொண்ணு அழுகுற, அதை காப்பாற்றுறதுக்கு கூட ஆள் இல்லை. உண்மையில் நான் சொல்கிறேன் தம்பி, தென் மாவட்டத்தில் நிறைய பெண்கள் கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகு புருஷங்கிட்ட இந்த மாதிரி அடி வாங்கிட்டு, ஐயோ நம்ம அம்மா வருத்தப்படுவாங்களே, அப்பா வருத்தப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு வாழ்கிறாவ, வெளியில் சொல்ல முடியாமல் இந்த மாதிரி ரோட்டில் இழுத்து போட்டு அடிக்கும்போது அது உங்கள் அக்காவாவோ தங்கச்சியாவோ நினச்சி கண்டிப்பாக நீங்கள் திருப்பி அந்த ஆளோட கையை முறிச்சு விடணும். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு பொண்ணுக்கு யாரும் அறிவுரை சொல்லணும்னு அவசியம் இல்லை, எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கோட்டு போட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படி தான் வாழுவேன்னு நிர்ணயிச்சு ஒரு பொண்ணு வாழ்கிறாப்பார், அவளை யாரும் கையை பிடிச்சி இழுத்து கோட்டுக்கு வெளியில் கொண்டு வரவும் முடியாது. கோட்டுக்கு வெளியில் இருக்கிறப்பிள்ளையே நீ இப்படி தான் வாழணும்னு சொல்லி கோட்டுக்கு அந்த பக்கம் நீங்கள் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணவும் முடியாது. அது அவளுடைய மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். தயவு செஞ்சு அடித்து யாரை யாரையும் துன்புறுத்துறாங்க. உங்களுக்கு கடவுள் பலம் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா, பொம்பளை பிள்ளையே நீங்கள பாதுகாக்கணும். எதுக்கு நீங்கள் எங்களுக்கு தாலி கட்டி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறீங்க? இப்போ உங்களுக்கு நாங்கள் பாதுகாக்கப்பட்ட உரிமைப்பட்ட பொருள், உரிமை கிடைச்சிருச்சுங்கிறக்க அடித்து கொடுமைப்படுத்துறதுக்காக எந்த தகப்பனும் ஒரு பொம்பளை பிள்ளையை வளர்க்கலை, அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். இன்னொன்று, நீங்கள் எப்படி பிறப்பெடுத்து வளர்ந்து வாரியலோ அதே மாதிரி தான் நாங்களும் ஒரு பிறப்பெடுத்து வாரோம். எங்களுக்கும் ஆசை இருக்கும், எங்களுக்கும் பாசம் இருக்கும், நாங்களும் அதே உணர்வு ஆசைகளோடு தானே இருக்கும். அது எப்படி உங்களை கல்யாணம் பண்ணோன்னா அவ்வளோத்தையும் விட்டுட்டு இருக்கணுமா? பிடிக்கலைன்னா பிடிக்கல தான், அதுக்கு காரணம் ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன் என்னையை பிடிக்கலன்னு சொல்லி அடித்து துன்புறுத்தாதீங்க. முதல்ல இந்த அடிக்கிற விதத்தை வந்து தயவு செஞ்சு மாற்றுங்க. அண்ணன் தம்பிமார்கள், இந்த இத்தனை பத்திரிகையாளர்கள், நான் என்னோட யூடியூப்பில் போட்டேன் இந்த விஷயத்தை பற்றி, யாரும் பார்க்கல. ஏன்னா என் சோக கதையை சொன்னால் தான் எல்லோரும் பார்ப்பேன்றாவேனா, என் யூடியூப் விளம்பரத்துக்கு இதை நான் சொல்லலை. அண்ணா நான் என் யூடியூப் பேர் கூட நான் சொல்லலை.
எதுக்கு நான் சொல்றேன்னா, வருங்காலத்துல இத்தனை இளைஞர்கள் இருக்கீங்க, இனிமேல் கல்யாணம் முடிச்சா அது நம்மள மாதிரி ஒரு சம உயிர், அந்த உயிரை உன்னால பாதுகாக்க முடியும், அதை பார்க்க முடியும்னு தெரிஞ்சா மட்டும் கல்யாணம் முடியுங்க. இன்னும் கல்யாணம் முடிக்காது, இங்க யாருங்க கல்யாணம் புடிச்சிட்டு வாங்கன்னு அங்கிக்கிட்டு கிடக்கல. அதை புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு தம்பிமார்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம், பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப மென்மையானவர்கள், அந்த உடம்பு அடி வாங்கின தாங்குமா, மனதிடம் உள்ளவர்கள். உங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உயிரை கொடுத்து காப்பாத்துவா, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்னு தைரியம் கொடுப்பான். அந்த தைரியம் ஒரு பொம்பளைக்கு இருக்கு. அதனால யாரு யாருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் நான் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் சொல்றது, நம்ம யாருக்கிட்ட வேணாலும் பழகுறா, நம்ம பிடிக்கிற கை வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குற கையா இருக்கணும், அது மட்டும் தெரிஞ்சுக்காங்க. அதை ஒண்ணுதான் அக்கா சொல்லுவேன், யாரும் யாரையும் நேசிக்கல, அதுல தப்பே இல்லைங்க. அன்புல என்னங்க தப்பு இருக்கு, நல்ல உறவு கல்ல உறவுன்னு எந்த உறவும் கிடையாது. நம்ம பிடிக்கிற கை வந்து பாதுகாப்பான கையா இருக்கணும், நம்மளை வந்து கொண்டு போய் கொடுமைப்படுத்துற இடத்துல தள்ளிவிடாத கையா இருக்கணும். தாய் தகப்பனுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி யாரையும் யாரையும் அடிக்காதீங்க பாவையா பொம்பளை பிள்ளைல. நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.